பூ போல பொன்னான பூவாயி பாவங்கள் போகுமா, அதை காண்டி செய்யற பாவத்தை எல்லாம் செஞ்சுட்டு முருகான்னு சொன்னா பாவம் போயிடாது. நம்ம செய்யற பாவங்களுக்கு நன்மைகளுக்கும் எப்பொழுதும் தண்டனை உண்டு. பாவம் செஞ்சா அதுக்கான தண்டனை உண்டு, ஆனா கொஞ்ச நாள் தள்ளி போடுவார். புள்ள நம்மளை நினைக்கிறானே, இப்ப அந்த தண்டனை அனுபவிக்க வேணா கொஞ்ச நாள் ஆகட்டும்னு இறைவன் தள்ளி போடுவார். அதுக்காக அனுபவிக்க வேண்டிய தண்டனை நம்மளை விட்டு போகவே போகாது. எப்பொழுது நன்மைகள் செய்கிறோமோ அதுக்கு உண்டான நன்மைகள் நம்மளையே வந்து சேருமா. அதனால் முருகனுடைய பேரை பிறக்கும் பொழுதே சொல்கிற பாக்கியத்தை இறைவன் எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு நினைக்கும் பொழுது பெண்ணாய் பிறப்பது பெரும் பாக்கியம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இதே போல் எத்தனை ஜென்மம் இருந்தாலும் பெண்ணாகவே பிறக்கணும், நாடகக்கார பிள்ளையாகவே இருக்கணும், இது போல் நாடகம் ஆடிக்கிட்டே இருக்கணும். இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அருளனே? நான் இங்கே கதை சொல்லியிருக்கேன், உங்கள் கதை எப்படி தனியாக ஓடிக்கி போட்டீங்களா? எனக்கு தெரியும் யாரை பற்றி பேசுகிறேன், நான் கேள்விப்பட்டதில்ல. நான் ஒரு கனவு கண்டேன். ஆம், நேத்தெல்லாம் தூங்க நேரம் இல்லாமல் தான் இன்றைக்கி எந்திரிக்க முடியாமல் இருக்கிறேன் நான். நீங்கள் வேற 400 கனவு காண்றதுக்கெலாம் வேலையில், 500 கனவாகவே வருது, 500 கனவு வருது. ஆனால் 500 தடவை கனவு வந்தாலும் ஒரே கனவு தான் 500 தடவை வருது. என்ன கொடுமை இது! இப்போ ஒரு ஆளுக்கு கனவு வரும்பொழுது ஒரு ஒரு கனவு வர்றது சரிதான், ஒரே கனவு 1000 தடவை 500 தடவை வருது, என்ன காரணமாக இருக்கும்? எந்திரிச்சு பார்க்க வேண்டியதானே, எந்திரிச்சு பார்த்தா கனவா இருக்கே, வாய்ப்பு இல்லையனே. அப்படியெல்லாம் வாய்ப்பு அமைஞ்சா எப்படி இருக்கு தெரியுமா? எந்திரிக்கும் பொழுது கனவு காணும், ஆனா நினைவுல மட்டும் இருக்கு. ரசது போட முடியாது அதுக்கெல்லாம், போங்கிட்டு. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி,
பாண்டியர் சொக்கரிடம் பாச வச்ச ராசாத்தி, பாச வச்ச ராசாத்தி, ஊர்கோள ஊருக்குள்ள 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 அவாராடி தேருக்குள்ள தேருக்குள்ளே தேருக்குள்ளே மால தோல்வி கூலி வேலை பார்த்தாலும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டோம்னாலும் அதுல கஷ்டம் தெரியல. உடம்பு வேலை பார்க்கிற உடம்பு வலி மட்டும்தான் தெரியும். கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகளை சந்தோஷமா பார்த்துக்கிட்டு வளர்த்தாங்க. இன்னைக்கெல்லாம் காங்கிரட் வீட்டில் இருக்கிறாங்க, கார் இருக்கு, நகை இருக்கு, சொத்து சுகம் எல்லாம் இருக்கு, சந்தோஷம் இருக்கா? சந்தோஷம் இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எல்லாம் வாழ்க்கையில தேடல் இருக்கணும், ஆனா வசதியை மட்டும் தேடுறதே வாழ்க்கையா போயிருச்சு. கல்யாணம் பண்ணிட்டா எத்தனை பிள்ளையா இருந்தாலும் பெத்துக்கங்கப்பா. குழந்தை மட்டும்தான் அந்த உலகத்திலேயே சிறந்த செல்வம்னு சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்களா இல்லையா? குழந்தையை விட ஒரு செல்வம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஒரு மாசம் ஆயிடுச்சுனாலே கேட்பாங்க, என்னப்பா ஏதாவது சந்தோஷமான விஷயம் உண்டா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா கேட்பாங்க. இப்ப கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு குழந்தையே பெத்துக்கணும்னால கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் குழந்தையை பெத்துக்கணும். கல்யாணம் பண்ண உடனே மாப்பிள்ள போயிடுவார் வெளிநாட்டுக்கு. அவர் போய் எங்க 10 வருஷத்துல சம்பாரிச்சு வீடு வாச கார் நகை நட்டு எல்லாம் சேர்த்துருவாரு. பொண்டாட்டி அப்படி தக தகன்னு சொல்லிக்க வச்சிருவாரு. பாரு சிங்கப்பூர் போனாண்டா மாப்பிள்ள எப்படி வசதியா இருக்கான் பத்தியா அப்படின்னு சொல்லிடுவாரு. எல்லாம் சேர்த்தாச்சு. கல்யாணம் பண்ணது எதுக்கு? நம்ம வம்சம் வளரணுக்காக தானே.
அடுத்து குழந்தை பிறக்கணும்ல, 10 வருஷம் தான் சிங்கப்பூர்ல போயிருச்சே, அப்புறம் ஆஸ்பத்திரி தானே கூட்டிக்கிட்டு தெரியணும். அட நீங்க வேற இப்படிதான் நம்ம வேணுங்கிறதெல்லாம் தேடுறோம் தேடுறோம்னு தேடி அலையிறோம், தேடி அலைஞ்சு சேர்த்ததுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா வாழ முடியல. ஏன் வயசு போயிருது, அப்புறம் எங்கிட்ட அந்த சொத்தை சேர்த்து வச்சு வாழ்றது வேலைக்காக போய் என்ன பிரயோஜனம் இருக்கு? அதனால யாரோ அழைப்பதாக தெரிகிறது, யார் என்று அறிந்து கொள்வதற்கு முன்னதாக செம்மீனே செம்மீனே ஓங்கிட்ட சொன்னேனே, மலைசாதி பொண்ணுக்கு மடல் வாழை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு
ஏற்றுக்கொண்டால் துரோகம் ஜீவனுள்ள பாதிராவை நானும் சேர கூடுவோம் பாவம் இந்த பாவம் என்று காலம் என்னை தூற்றுவோ ஊரெல்லாம் பாவியாக பார்க்க உண்மை ஒரு பெண் நான் என்று நீயும் என்னலாமே தெய்வம் கணும் நேரில் என் மேல் வந்து பேசி போகுது வந்து பேசி போவதால் தெய்வமாக கூடுமோ தெய்வம் கணும் நேரில் என் மேல் வந்து பேசி போகுது வந்து பேசி போவதால் தெய்வமாக கூடுமோ ஊரில் உள்ள பேருக்கெல்லாம் வாக்கு சொன்ன பாவை கேட்டு நின்றால் வார்த்தை ஒன்று தேவை எல்லை தெய்வம் என்றால் வாக்கு தெய்வ வாக்குதான் தெய்வ வாக்கை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை ஒன்றை நீ கொடு ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் உன்னை ஒரு பெண் தான் என்று நீயும் என்னலாமே உலகத்தின் தூக்கம் கலையாது உள்ளத்தின் ஏக்கம் துளையாது உழைப்பவர் வாழ்க்கை உயராது பொழுதும் புலராது பிறக்க வைத்தாய் தரைமே பிறக்க வைத்தாய் எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தாய் கருமேல் இருக்க வைத்தாய் எங்களை கண்ணீரில் குளிக்க வைத்தாய் தரைமேல் பிறக்க கடவுள் ஏன் கல்லால் நான் மனம் கல்லாய் போன்று மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லால் நான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கண்ணை இழந்தான் அதை கோபித்து தடுத்து உன் சொல்ல இழந்தான்
கொடுமையை கண்டு உன் கண்ணை இழந்தான். அதை கோபித்து தடுத்து உன் சொல்ல இழந்தான். இரக்கத்தின் இருக்க உன் பெண்ணை இழந்தான். இரக்கத்தின் இருக்க உன் பெண்ணை இழந்தான். இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். கடவுள் ஏன் கல்லான மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் ஏன் கல்லான மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. தவித்தையில் செய்தவன் புத்திசாலி, அதை தகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. தவித்தையில் செய்தவன் புத்திசாலி, அதை தகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் சதிகாரே, உண்மையை சொல்பவன் சதிகாரன். இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லான மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லான மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. எப்பா நம்ம டிக்கெட் எல்லாம் காணா அண்ணே, சில்லுன்னு எல்லாம் போயிருச்சு. வருங்க எல்லாம் ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போயிருப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கு ஏப்பா நீ என்ன இந்த சட்டையை போட்டுக்கிட்டே இருக்கிய, அப்படி யூனிஃபார்மா? நம்ம செட்டா? ரொம்ப சந்தோஷம், இந்த செட்டு நல்லா இருக்கு, செட்டு நல்லா இருக்கு, நீ போட்டிருக்க சட்டையும் நல்லா இருக்குது. கலர் தான் ஏன் கலராகவே இருக்கிற, கொஞ்சம் சிகப்பா வா. உங்களை பார்க்கல எப்பெல்லாம் தோணும் தெரியுமா அண்ணே? ஹோ மரி கொழுந்தி மல்லிக பூவி பிடிக்கலையா சொல்லி சொல்லி, மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லி. என்னால் முடியுமா உன்ன பிரிஞ்சா மனசு தாங்குமா, உன்ன பிரிஞ்சா மனசு தாங்குமா. சாயும் நேரத்தில் அத்த மகனியும் நான் போடி பேசையில்
தோழி அண்ணன் பார்க்க வேண்டும்.